வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு அடை செய்யலான் இருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். பாருங்க, இந்த படியில் ஒரு படி அரிசி எடுத்துருக்குறேன். இதில் வந்து ஒரு டம்ளர் துவரம்பருப்பு, இதில் ஒரு பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு எடுத்துருக்குறேன். ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், நாலஞ்சு வரமிளகாய், இதெல்லாம் நம்ம கழுகிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு மூணு மணி நேரம் ஊறணும். ஊறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரிசி பருப்பு எல்லாம் நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊறப்பட்டாச்சு. இதோட சீரகமும் சேர்த்திக்கிங்க. இந்த வரமிளகாவும் போட்டுட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறிட்டு நம்ம மறைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம அடைக்கு ஊற வச்சோம். இப்படி இந்த மாதிரி அடைக்கி குற குற நல்லா ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆட்டி எடுத்ததில் வந்து உப்பு சேர்த்திக்கிங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்திக்கிங்க. ரெண்டு வெங்காயம் நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்குறேன், அதையும் சேர்த்திக்கிங்க. ஒரு சிட்டிகை பெருங்காய பொடி, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், சிறிதளவு கொத்தமல்லி, இதெல்லாம் நல்லா கலக்கிக்கிங்க. இப்போ பாருங்க, நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம அடை ஊற்றிக்கலாம். வாங்க பாருங்க, கல் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்ச மாவு அடை ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க, திருப்பி போட்டுக்குங்க. நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு. அப்போ நல்லா வேகும். நல்ல ஐஸ்கிரீம் இதில் வச்சா ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம்னா தீஞ்சிரும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுவையான ஹெல்த்தியான அடை தோசை ரெடியாகிருச்சு. இதையும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.